हाय फ्रेंड्स, वेलकम बैक टू माय चैनल एंजल्स फैन। इनके पाकपोड़ा ना रीप्लान पड़पे अद्क एल चड़े पची और कुछ इंफर्मेशन इं पाटक चड़ वो लिची चड़ी ना फ्रूट्स सापेटे वो चड़ी वो इधर हेल्दिया मरम वो आना इटम पॉटल वजपरिया अब अत पाकपो चड़ी अब वो इतक वो मल चड़ी அதுக்கு அடுத்தால பார்த்துட்டு இருக்கது வந்து ஆரஞ்சு செடி, அப்புறம் ஒரு ஷோ பிளான்ட் இருக்கு அதே பாட்டில். அண்ட் ஷோ பிளான்ட் பாட்டில் தாங்க ஆரஞ்சு செடியும் முளைச்சிருக்கு. இப்போ இந்த செடி வந்து ஒரு சாதாரண ஷோ பிளான்ட் தாங்க. இப்போ இந்த முல்லை செடியில் ஏன் நான் ரீப்ளான்ட் பண்ணணும்னா, அந்த செடி மழையில் நிறைய தண்ணி விழுந்து விழுந்து அழுவ ஆரம்பிச்சுட்டு அதில் ஆல்ரெடி நிறைய மொட்டைலாம் இருக்குது. ஸோ எனக்கு அதை அப்படியே விட்டுறதுக்கு மனசு இல்லை. அதுக்காக ஏதாவது பண்ணி அதை காப்பாற்ற முயற்சிக்கலான்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த பிளான்ட்டை இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கேன், பாட்டிலிருந்து ரிமூவ் பண்ணி அதில் ஒரு லேயர் மண், ஒரு லேயர் தேங்காய் தும்பு போடலான்னுட்டு நினச்சிருக்கேங்க. எங்கள் வீட்டில் உள்ள தேங்காயிலேருந்து தேங்காய் தும்பை எடுத்து கலெக்ட் பண்ணி வச்சு ஒவ்வொரு லேயராக ஆல்ரெடி இப்போ தேங்காய் தும்பு மண்ணெண்ணி போட்டு இப்போ மேல் லேயரில் வந்து தேங்காய் தும்பு போட்டுக்கிட்டு இருக்கேங்க. ஆக்சுவலி வந்து சின்ன வயசில் எங்கள் தாத்தா வீட்டில் நிறையா தால் ரோஜாவும் முல்லைப்பூ செடியும் வந்து ரொம்ப அடர்த்தியாக படர்ந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு. அது எவ்வளோ படர்ந்துருக்கும்னா பார்க்குறதுக்கே தூரத்துலேருந்தே அட்டகாசமாக இருக்கும். ஸோ அந்த ஒரு ஆசையில் தான் முல்லைப்பூ செடி வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். இங்கே ரொம்ப நம்ம படர வைக்க முடியாது, முடிஞ்ச பட்டும் ட்ரை பண்ணலாம், சரி நம்ம ஒவ்வொரு லேயராக கோகோ பீட்டை போட்டு அட்லீஸ்ட் இதை காப்பாற்றலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இதை வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் என்ன விஷயம்னா, இப்போ இந்த கோகோ பீட்டு மேலே நான் போடுற லேயரையும் குருவி வந்து தூக்கிட்டு போயிடுது. ஒவ்வொரு டைமும் நான் போட போட குருவி தூக்கிட்டு போயிடுது. இப்போ அதுதான் பிரச்சனையாக இருக்குது. லாஸ்ட் டைம் நான் ஆல்ரெடி கோகோ பீட் போட்டு வச்சதோ குருவி தூக்கிட்டு போயிட்டு, இப்போ நான் உள்ளே ஒரு லேயர் மண், அடுத்தால கோகோ பீட், அப்புறம் மண்ணுன்னு கீழே அடியிலேருந்தே ஃபுல் லேயரை போட்டுட்டு வந்திருக்கேன். ஆனால் மேல் லேயர் எவ்வளோ தூரம் இருக்கும்னே தெரியலை. ஸோ பார்க்கலாம், நம்ம முயற்சி பண்ணுறத நம்ம சைட்லேருந்து அதை காப்பாற்ற முயற்சி பண்ணலாங்க, ஒரே தாட்டு தாங்க. இப்போ பாம்பேயில் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க தேங்காய் வந்து ஆல்மோஸ்ட் 30-35 ரூபா ரேஞ்சில் கிடைக்குது. எங்கள் ஊர் வந்து திருநெல்வேலி, ஆனால் அங்கே இதே தேங்காய் நான் வாங்க போனேன்னா வெறும் 20 ரூபாய்க்கு தான் நான் வாங்கியிருக்கேன். இப்போது லீவுக்கு ஒரு 6 மாதம் முன்னால் கூட நாங்கள் ஊருக்கு போகும்போது கூட அந்த ரேட்டில் தான் அந்த தேங்காயை நாங்கள் வாங்கினோம். ஆனால் இப்போ என்னென்னா, அங்கே தேங்காய் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக தான் விற்காங்க. ஆல்ரெடி லாக்டவுன் போயிட்டுருக்கு, அது என்னால் கூட கொஞ்சம் அதிகம் வச்சு விற்கைக்கு தெரியுதாங்களே தவிர குறைச்சி கிடைக்கல. மோஸ்ட்லி ஊருக்கு போனால் சின்ன வெங்காயம், வெள்ளம், கருப்பட்டி இதெல்லாம் வந்து நாங்கள் வாங்கிட்டு வந்துடுவோம். 6 மாதம் ஓடும், அப்புறம் லோக்கல் கடையில் கொஞ்சம் வாங்குவோம், திருப்பி 6 மாதம் கழித்து ஊருக்கு போகும்போது கொஞ்சம் வாங்குவோம். ஸோ இதான் நடக்கும் யூஸ்வலாக. ஸோ இப்போ வந்து செடியில் தேங்காய் நாருக்கு மேலே கொஞ்சோண்டு மண் போட்டு வைக்கலான்னுட்டு மண் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இந்த நாரையும் குருவி தூக்கிட்டு போயிட்டுனா அப்புறம் செடி ரொம்ப தண்ணி தேங்கக்கூடாது, திருப்பி அளவ ஆரம்பிக்கக்கூடாதுன்னு யோசிக்கிறேன். சரி பார்ப்போம் எவ்வளோ தூரம் வருதுன்னுட்டு. ஒரு வழியாக செடியை பிளான் பண்ணி முடித்தாச்சுங்க. ஸோ இனி வந்து இந்த இடத்த க்ளீன் பண்ணிவிட்டு செடியை கொஞ்சம் மைல்டாக ட்ரிம் பண்ணி விடலான்னு இருக்கேன். அப்போ தான் அந்த அழுவின பார்ட்லாம் டேமேஜ்லாம் போய் புது தழு வரணுன்ட்டு. ட்ரிம் பண்ணி முடித்த பிறகு சூப்பராக ஒரு ஜூஸ் போட்டு, இவ்வளோ நேரம் வேலை செஞ்சதுக்கு டயர்ட்னஸ் போகிறதுக்காக ஒரு வாட்டர் மெலன் ஜூஸ் போட்டு குடிக்கிறேங்க. ஜூஸை குடிச்சிட்டு இனி வீட்டு வேலையெல்லாம் செய்யணுங்க, வாங்க பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஏஞ்சல்ஸ் வேங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம், சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி அதிகம் குஜராத் சைடில் தாங்க சாப்பிடுவாங்க. இந்த ஸ்நாக்ஸோட பேர் காக்ரா. இதை அவங்க மோஸ்ட்லி பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக, நம்ம எப்படி இட்லி தோசை சாப்பிட்றோமோ அதே மாதிரி அவங்க இதை வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக சாப்பிடுவாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, 1 கப் கோதுமை மாவு எடுத்துக்கிடுங்க. அதில் கசூரி மெத்தினி காஞ்ச வெந்தய கீரை வருதுங்க, அதை 2 ஸ்பூன் ஆட் பண்ணுங்கள். தேவையான அளவு மஞ்சள் ஆட் பண்ணிவிடுங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிடுங்க. இந்த மாவு வந்து கொஞ்சம் நல்லா சாஃப்டாக, நம்ம சப்பாத்தி மாவு பிணைகிற மாதிரி பிணையதுக்காக 1 ஸ்பூன் எந்த எண்ணெய் உங்கள்கிட்ட இருக்கோ அந்த எண்ணெயை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் தாங்க ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அந்த மாவை. மாவு நல்லா மிக்ஸ் ஆன பிறகு நம்ம அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணுவாங்க. தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணணும், அளவுக்கு அதிகமாக தண்ணி சேர்த்துடக்கூடாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு கொண்டு அதை உருட்டிடலாங்க.
அதுக்கு பிறகு அதை கவர் பண்ணி ஒரு 15-லேருந்து 20 நிமிஷம் வந்து குறைஞ்சபட்சம் நம்ம வந்து மூடி வச்சுட்டு அதுக்கு பிறகு அதை எடுத்து நம்ம சின்ன சின்ன லெமன் சைஸ் பால் மாதிரி அதை உருட்டி முதல்ல வச்சு விடலாங்க. அது கொஞ்சம் மாவு வந்து பதத்துக்கு வர்றதுக்காக தாங்க இப்படி பண்ணுறோம். அப்படி நம்ம லெமன் சைஸ் பதத்தில் உருட்டி வச்ச பிறகு நம்ம சப்பாத்தி உருட்டுற கட்டையிலையோ கல்லையோ மாவு தடவிட்டு அதை ஒரு ரவுண்ட் ஷேப்க்கு உருட்டலாம். பர்ஃபெக்ட் ரவுண்டாக வரலன்னா ஏதாவது டிஃபன் பாக்ஸ் இருந்ததுன்னா கூட நீங்கள் அந்த சைஸ்க்கு அதை கட் பண்ணி ரவுண்டாக பர்ஃபெக்டாக எடுத்துக்கிடலாம். கடையில் வர மாதிரி எக்ஸாக்ட்லி உங்களுக்கு அந்த லுக் வேணும்னா, இல்லை வீட்டில் சாப்பிட்றோம் கேஷுவலாக நார்மலாக இருந்தால் போதும் அப்படின்னா நோ ப்ராப்ளம். ஆனால் ரொம்ப தின்னாக உருட்டணுங்க, இதை எவ்வளோ தூரம் ஒல்லியாக உருட்ட முடியுமோ அவ்வளோ தூரம் ஒல்லியாக உருட்டுங்க. அப்போ தாங்க பர்ஃபெக்ட் டேஸ்ட்டு பதம்லாம் கரெக்டாக வரும். உருட்டின பிறகு வந்து அடுப்பை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நம்ம இதை முதல்ல குக் பண்ணணுங்க. ஏதாவது ஒரு துணியை வச்சு எல்லா பார்ட்லேயும் கொஞ்சம் மைல்டாக அமுக்கி விட்டு தாங்க இதை நம்ம குக் பண்ணணும். ரொம்ப வேகமாக அமைக்கிடக்கூடாது. அண்ட் அதுக்கு பிறகு மெதுவாக மெதுவாக வேணால் நம்ம தீயை கொஞ்சம் கூட்டி வச்சுக்கலாம். இப்படி பண்ணோன்னா இது பர்ஃபெக்ட் பதத்துக்கு வரவங்க. வாங்க பார்க்கலாம். நான் அடுப்பு ஆல்ரெடி ப்ரீஹீட் பண்ணிட்டாங்க. ப்ரீஹீட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை போட்டு எடுக்கிறது தான் கரெக்டாக வரும். வாங்க பார்க்கலாம். அண்ட் இது தரையில் ஒட்டுற மாதிரி வைக்காதங்க பிளேட்டில். ஏதாவது ஒரு பொருள் கரண்டி வச்சு நான் கரண்டிக்கு மேலே வச்சுருக்கேன், இது பிளேட்டில் படாத அளவுக்கு. ஏன்னா இது பிளேட்டில் பட்டால் மாய்ஸ்சர் ஆயிரும். ஸோ தரைக்கும் இதுக்கும் வந்து ஒரு இன்ச் டிஸ்டன்ஸில் வச்சு வச்சோன்னா அந்த மாய்ஸ்சரைசேஷன் ஆகாது. இது லேசாக கரைஞ்சிட்டங்க, பட் ஸ்டில் நாட் அ இஷ்யூ. நல்லா ரோல் பண்ணி விடணும். பார்த்தீங்கன்னா அட்டை மாதிரி இருக்குது. இப்படி தான் இருக்கணும். இப்படி போட்டால் இப்படி இருக்கணும், விறகு மாதிரி இப்படி காஞ்சி இருக்கணும். இதுதான் கரெக்டான பதம் இதுக்கு. பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நான் காக்கரா ரெடி ஆகிட்டு கிட்டத்தட்ட எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு பாருங்கள். சூப்பராக இருக்குங்க, கிறிஸ்பியாக. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.